இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். மொதல் நியூஸ் என்ன அப்படி பார்க்கும்போது, சார்பட்டா பரம்பரை திரைப்படம் நான் நடிக்க வேண்டிய படம்னு சொல்லி நடிகர் அட்டகத்தி தினேஷ் இப்போ ரீசெண்டாக அவருக்கு நடந்திருக்கூடிய துயரங்களை பற்றி ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் ஆர்யா நடிப்பில் கடந்த ஜூலை 22 அமேசான் பிரைமில் வெளியான திரைப்படம் தான் சார்பட்டா பரம்பரை. இந்த படத்தில் ஆர்யாவுக்கு ஜோடியாக நடிகர் துஷ்டா விஜய் நடிச்சிருந்தாங்க. அதே சமயம் கலையரசன், பசுபதி, ஜான் விஜய், ஷபீர்னு சொல்லி பல முக்கியமான பிரபலங்கள் பல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் நல்ல விமர்சனம் வாங்கி நல்ல வரவேற்பு கிடச்சி வந்துட்டு இருந்துச்சு. எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்களும் இந்த படத்தோட படக்குழுவை பாராட்டியிருக்காங்க. இந்த நிலையில் அட்டகத்தி படம் மூலயமா ஃபேமஸ் ஆகக்கூடிய தினேஷ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் சார்பட்டா படம் பற்றியான சுவாரஸ்யமான சில விஷயங்களை பேசியிருக்காரு. அப்போ அவர் பேசும்போது, அட்டகத்தி படத்துக்கு அப்புறம் நான் தான் சார்பட்டா படத்தை பண்ண வேண்டியது, மெட்ராஸ் படத்துக்கு முன்னாடியே அதுக்கு தான் நாங்கள் ரெடி ஆனோம், ஆனால் முடியல, எனக்கும் பாரஞ்சத்துக்கும் இயற்கையாகவே அது அமையல, படம் வெளியானதுக்கப்புறம் நானே பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு, வருத்தம் எதுவும் இல்லை, படம் வெளியானது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இவர் மனசுக்குள்ளே சில விஷயங்களை அடக்கிக்கிட்டு வெளியில் சமாதானமாகற மாதிரி சில விஷயங்களை சொன்னாலும் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவர் லைஃப் டைம் ஃபீல் பண்ணி தான் இருக்க போகிறாரு. தனக்கு கிடைச்சக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இப்படி மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் தான் சந்திச்சக்கூடிய சில துயரங்களை நடிகர் அட்டகத் தினேஷ் அவர்கள் ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த எமோஷனலான பேட்டி தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க. ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நடிகர் விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே சமயத்தில் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்கிறதால அவர் வந்து கால்ஷீட் பிரச்சனையில் சிக்கி வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட விஜய் சேதுபதி அவர்கள் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற படத்தில் கமிட் ஆகி நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தில் டாப் ஹீரோயின்ஸாக இருக்கக்கூடிய சமந்தா அப்புறம் நயன்தாரா இவங்க ரெண்டு பேருமே முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 10 படங்களுக்கு மேலே நடிச்சு வந்துட்டு இருக்கிறதால ஒவ்வொரு இயக்குனருக்கும் 5 நாள் 10 நாள்னு சொல்லி அவரோட கால் ஷீட்டை ஒதுக்கி கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக இயக்குனர் பொன்ராம் அவர்கள் இயக்கத்தில் நடிச்சிருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவரோட 46வது திரைப்படத்துக்கு திண்டுக்கல்ல ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்குது. அப்போ அந்த படத்தோட இயக்குனர் எக்ஸ்ட்ராவாக 3 நாள் கால் ஷீட் கேட்டிருக்காராம். டைரக்டர் கெஞ்சி கேட்டதால் விஜய் சேதுபதி அவர்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாராம். ஆனால் அந்த ஒரு 3 நாட்கள் காத்து வாக்கில் 2 காதல் படத்தோட ஷூட்டிங்கில் இவர் நடிக்க வேண்டியது. ஆனால் அந்த 3 நாட்கள் ஷூட்டிங் ஷெடியூல் பண்ணிவிட்டு சென்னை வந்திருக்கூடிய நயன்தாரா விஜய் சேதுபதி இல்லாததால் அந்த படத்தோட ஷூட்டிங் போஸ்ட்போன் பண்ணுறதால கொஞ்சம் கடுப்பில் இருக்காங்களாம். பட் இருந்தாலும் தன்னோட காதலர் விக்னேஷ் சிவன் அந்த படத்தை இயக்கிறதால கோபத்தை வெளில காமிச்சிக்காமல் விஜய் சேதுபதி அவர்கள் மேலே கொஞ்சம் காண்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், விஜய் சேதுபதி இதுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.